இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃபோர்ஸாக வருது. அது வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியோட ஏரி, இப்போது ஏரி வருது, ஏரியிலேருந்து தண்ணி இந்த ஃபோர்ஸில் வந்து இது பிரிட்ஜு ஏற்கனவே கட்டியிருக்காங்க. அந்த தண்ணி அந்த பிரிட்ஜுக்குள்ளே போகுது, போயிட்டுருக்கா. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த ஒரு வீடு இருக்கா, இந்த வீட்டில் வந்து இருக்க செவரு, அதாவது மதில் செவரை வந்து உடஞ்சி அது வந்து இந்த சைடு, அதாவது ஊருக்குள்ளே போகிற அந்த வழியில், அந்த வழியில் உடைப்பட்டு அந்த வழியாக வருது பாருங்கள். மக்கள்லாம் இதை ஆர்வமாக பார்த்து அந்த மீன்லாம் பிடிக்கிறாங்க. எப்படி அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அந்த இந்த மழையிலையும் அவங்க டைமை இப்படி ஒரு செலவழிக்கிறாங்க, ஏன்னா வேறு வழி கிடையாது, ஏதாவது ஜாலியாக ஒரு டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஜென்ரேட்டர், அதாவது ஃப்ளாட் சிஸ்டம் இருக்கவங்கெல்லாம் அவங்க ஜென்ரேட்டருக்கு டீசல் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். ஏன்னா அந்த கரண்ட்டும் கிடையாது சுத்தமாக. இந்த வழியாக தாங்க, இந்த வழியாக தண்ணி வந்து பாலாஜி காலனி, அஸ்லட்சி நகர், சசி நகர் அந்த வழியாக உள்ளே போயிடுது ஊருக்குள்ளே. இந்த ஊருக்குள்ளே எவ்வளோ ஃபோர்ஸில் போகுது பாருங்கள். அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எல்லோரும் வந்து மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். தண்ணியோட வேகம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரம் பாருங்கள் ஃபோர்ஸாக போகுது உள்ளே. அப்படியே போயிட்டே இருக்குது தண்ணியோட ஃபோர்ஸ். அந்த இடத்துல நின்று நம்ம ஒரு கால் கூட, நம்ம ஒரு ஆள் கூட நிற்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் வருது தண்ணி. ஏன்னா ஏரியோட கொள்ளளவு வந்து அது அதிகமாகி அந்த பிரிட்ஜுக்குள்ளே, அதாவது அந்த வாய்க்கால் வெட்டிருக்காங்க ஆல்ரெடி, அந்த வாய்க்காலில் போக முடியாமல் அதோட எக்ஸஸாக உபரி நீர் வந்து ஊருக்குள்ளே போகுது. 2015 இவ்வளோ தண்ணி வந்திருக்குது, ஆனால் இவ்வளோ தண்ணி வரல. கொஞ்சோண்டு அந்த வாய்க்கால் அதோட கேப்பு காட்டுற பாருங்கள், இந்த அந்த செவரும் உடையில, இந்த உபரி நீரும் அவ்வளோ ஃபோர்ஸாக வரல. ஆனால் இந்த வருஷம் அதிகமாக ஃபோர்ஸ் வந்திருக்குது, அந்த செவரும் உடஞ்சிருக்குது. அந்த செவரு உடஞ்சதுனால அந்த தண்ணி பாருங்கள் அவ்வளோ ஃபோர்ஸாக உள்ளே போயிட்டுருக்குது. மக்கள் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான மெழுகுவர்த்தி, உணவுப் பொருள் அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணி, ஏன்னா கரண்ட்டு கிடையாது, யார் வீட்லேயுமே கரண்ட்டு கிடையாது, இந்த லைன் ஃபுல்லாகவே கரண்ட்டு கட்டு. அப்படி இருக்க சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை வாங்கிறதுக்கு எல்லாம் வெளியில் வராங்க. ஆண்கள் எல்லாம் வெளியில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ், ஆனால் புயலையும் மழையிலையும் வேறு வழி இல்லாமல் அந்த அவங்க குடும்பத்தில் ஏதாவது உணவு, நைட்டு ஸ்டே பண்ண நைட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கறதுக்காக ஏதாவது உணவு வாங்கணும், அதுக்காக எல்லாம் மெயின் ரோட்டுக்கு வராங்க. இது இந்த ரோடு வந்து பாலாஜி காலனி பிரதான சாலைங்க. எவ்வளோ பாருங்கள் கால் முட்டி அளவுக்கு மேலே தண்ணி வருது, நடந்து வராங்க பாருங்கள், முட்டிக்கு மேலே தண்ணி போகுது பாருங்கள், அவ்வளோ தண்ணி வருது, அவ்வளோ ஃபோர்ஸ் வேறு அதிகமாக. தண்ணியோட வேகம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் நடந்து வரேன், இது ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். அது எவ்வளோ இதுவாக இருந்தாலும், ரிஸ்க்காக இருந்தாலும் இந்த பகுதி மக்களை எவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க குடும்பத்தை காப்பாற்று. பாலாஜி காலனி மெயின் ரோடு பாருங்கள். வேறு வழி இல்லைங்க, குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும்னா ஆண்கள் வந்து கண்டிப்பாக அதை ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க உணவுப் பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா தான் நைட்டு அவங்க சாப்பிட்டு அவங்க இருக்க முடியும். ஏன்னா கரண்ட்டு கிடையாது, அதனால் எந்த ஒரு இது இப்போ இந்த நிலமை ஆகும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. 2015 வந்தது உபரி நீர் கொஞ்சமாக வந்தது பாருங்கள். 2015 எவ்வளோ தூரம் வந்திருக்குது, எவ்வளோ உடஞ்சி வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸஸான அந்த கேப் இருக்குது. இது அது பெரிய அளவு பாதிப்பு ஏற்படலை இந்த இந்த ரோட்டில் இருக்கவங்களுக்கு. அதாவது இந்த ரோடு வந்து சசிநகர், பாலாஜி காலனி, அஷ்டலட்சுமி நகர், அதோட ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா ஈவி காலனி, ஆலம்பாக்கம், அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த ரோடு. ஏன்னா சில பேரால் நடக்க முடியாது, அதனால் இந்த கொம்பு ஊனி தான் வர முடியும். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி போகுது, அதை எதிர்கொண்டு நடந்து வரணும்ல, ரொம்ப கஷ்டம். அதனால் கொம்பு வச்சுட்டு நிறைய பேர் வந்தாங்க. அதை எதிரில் நடந்து வர தான் ரொம்ப கஷ்டம். இப்படி ரிவர்ஸில் போக சொல்ல கஷ்டம் இல்லை. இது பாலாஜி காலனி 2வது தெரு. வேறு வழி இல்லாமல் கார்லாம் பாருங்கள் எல்லாமே அந்த மேட்டு மேலே ஏற்றி ட்ரை பண்ணி பைக்கெலாம் உள்ள மறைஞ்சு போகிற அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. இப்போது இந்த ரெண்டு திருப்பம் இருக்குது பா, எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், அவ்வளோ பெரிய மீன். இது இருக்கும் ஒரு 5 கிலோ மேலே இருக்கும் போலது, 5 கிலோ மேலே இருக்கும் போலது தான் அந்தளவுக்கு பெரிய மீன் அடிச்சுட்டு வருது. நான் கேமராவில் ஷூட் பண்ணுறதுனால என்னால் பிடிக்க முடியல, இல்லை கண்டிப்பாக நான் பிடிச்சிருப்பேன். அந்த மீன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு, பார்க்குறாரு, அதை பார்த்து பயந்துடுறாரு, அவ்வளோ பெரிய மீன். எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், அப்படியே போகுது.
அந்த அளவுக்கு பெரிய மீன். இப்போ லெஃப்ட் சைடு திரும்பினது வந்து பாலாஜி காலனி இரண்டாவது தெருவில் வந்து தண்ணி போவோம். அதுக்கப்புறம் அதோட வாட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மூணாவது குறுக்கு தெரு. ஃபோர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. தண்ணியோட ஃபோர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. இந்த வேகத்தில் போயிடுச்சுன்னா இது பாலாஜி காலனின்னு மூன்றாவது குறுக்கு தெரு. மூணாவது குறுக்கு தெருவில் இந்த நிலைமை இருக்குது. அதை தாண்டி எல்லார் வீட்லேயுமே தண்ணி உள்ளே போயிடுச்சு. வணக்கம் நண்பர்களே, இது போல் நீங்கள் நியூஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் நண்பன் சேனல். தேங்க்யூ. பாய்.